மைக்கே மைக்கே கனெக்டு ஜிடே டடே டடே டே. ஓகே, இன்ட்ரோக்கு ஸ்லோ மோஷன் ஆடுங்க ரொம்ப. That summertime, summertime sadness, oh, oh, oh. அதாவது ஒரு நல்ல பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்தா இல்ல, நாய் வந்து யூரின் போடுற வீடியோ போட்டா கூட நல்லா தான் இருக்கும். ராஜா பகவத் மாதிரி இருக்கா இப்படி உட்காந்தாங்க, மூடிட்டு நேரா உட்காரு பத்தம்பி. சோ ஓகே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், கணக்குப்படி எனக்கு ஒரு மாதம் ஆகும். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், இஃப் ஐ ஸ்பீக் தமிழ் ஐ ஸ்லாப் மை செல்ஃப்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு வீடியோவில் ஒருத்தரை மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஒரு சேனலை மென்ஷன் பண்ணியிருப்பேன், லைக் அண்டர் ரேட்டட் சேனல்ஸ்னு போட்டு ஹைக்கிங் ஃபிக்ஸ்னு ஒரு சேனல் சொல்லியிருப்பேன். அவர் என்ன பண்ணுவார்னா, லைக் காப்பிரைட் ஃப்ரீ ட்ரோன் ஷாட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் பண்ணுவார். அதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி, லைக் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து அதை பார்த்துட்டு அப்படியே அப்படியே ஒரு ஹை குவாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன்னா அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஃபீல் இருக்கும், லைக் கண்ணெல்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். யாருக்காவது ஸ்லீப் சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணுற பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஐ ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் யூ ஃபார் வாட்சிங் திஸ் கைண்ட் ஆஃப் வீடியோ. உங்ககிட்ட ஒரு 5G இருக்குது, ஓசி நெட் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் வைஃபை இருக்குன்னா கவலையே பட வேண்டாம், உங்ககிட்ட ஒரு 2K ரெசல்யூஷனுமே உங்கள் ஃபோன் சப்போர்ட் பண்ணால், இல்லை 2K 4Kலாம் சப்போர்ட் பண்ணால் அடித்து நகர்த்துங்க, குவாலிட்டி ஹையில் வைங்க, இப்படியே பாருங்கள். நிம்மதியான ஒரு தூக்கத்துக்கு நான் ஒரு ஹை ரெக்கமெண்டட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும், இந்த இடம்லாம் வந்து உலகத்தில் வந்து ரியலாகவே இருக்கா? லைக் நம்மலாம் வந்து நார்மல் வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் போல் காசு கொடுத்தா தான் பண்ண முடியும், காசு இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தட்ஸ் த டாபிக், ப்ரீமியம் இயர். அவன் வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஃபீட்ஸில் இன்னொரு சேனல் ஒன்று சஜஸ்ட் ஆச்சு, 8K பாரடைஸ். இந்த 8K பாரடைஸ் சேனல் பார்த்தீங்கன்னா 216,000 ப்ளஸ் சப்ஸ் இருக்காங்க. இவங்கிட்ட வந்து எல்லா வீடியோஸுமே அப்படி தான் இருக்கும், லைக் அந்த ஹைக்கிங் வைக் சொன்னான்ல, அவன் ஒரு சில காப்பிரைட் ஃப்ரீ வீடியோஸ் போட்டிருப்பான்ல, அந்த மாதிரி வீடியோஸ் மட்டும்தான் இவங்கிட்ட இருக்கும். இவங்ககிட்ட ஹைக்கிங் அது எதுவுமே இருக்காது, ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும், எல்லாமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் அண்ட் ரெகுலராகவும் இருக்கும். என்ன ஓவர் கன்சிஸ்டண்டாக இருக்கான், ஓமால 259 வீடியோ போட்டிருக்கான். யார் சமீபம் எங்கிட்ட வந்திருக்கான்? ப்ரீமியம் வெர்ஷனுக்கு நம்ம அப்கிரேட் ஆகணும்னா நம்ம கிட்ட காசு வேணும். திஸ் இஸ் இடத்துல கூட ஒரு ப்ரீமியம்னு ஒரு வெர்ஷன் இருக்குது, இதெல்லாம் ப்ரீமியம் வெர்ஷன். காசு இல்லைன்னா ஆடு மாதிரி இதெல்லாம் இப்படி யூடியூப்ல தான் பார்த்துட்டு இருக்கணும், நேரில் பார்க்கலாம் முடியாது. என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி இருக்கும். ஒரு அடைச்சி வச்ச ரூமில் ஒரு பக்கம் ஈரச்சட்டி, மடித்து கூட வைக்காமல் அங்கங்கே ஒரு சொக்கா, கிழிஞ்சு போன பில்லோ, ஓட்டையாக இருக்க பெட்டு, உடஞ்ச பெட்டு, அந்த பக்கம் 50 பேர் கத்திகிட்டு இருப்பான், இந்த பக்கம் 50 பேர் கத்திகிட்டு இருப்பான், பக்கத்து ரூமில் இருந்து என்ன காரணமே தெரியாமல் தட்டிகிட்டு இருப்பான், கேட்டால் என் மாதிரி தம்பி ஒன் பஞ்ச் மேன் பா, சிவத்தை குத்தி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னுவான். ஏதோ உளறிட்டு இருக்கேன் அந்த வேலையை விட்டு. ஓகே கேஸ், இவன் வீடியோஸ் பார்ப்போம். ஜஸ்ட் இமேஜின் கைஸ், அந்த பீச் கரையோரமாக போய் பீச்சில் மணலில் படுத்துக்கிட்டு, மல்லாக்க படுத்து வானத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த கடலில் பாதி கால் நடக்கும் போது அப்படி படுத்துட்டு இருந்தால் அது என்ன ஒரு ஃபீல் கொடுக்கும், அதுதான் உண்மையான ப்ரீமியம் இயர்த்துன்னு சொல்லுவார். இப்போது இவ்வளோ பெரிய சிட்டி இருக்கா, இப்போ இந்த சிட்டியில் இருக்கவங்களால இதை ரசிக்க முடியுமானா, சத்தியமாக எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இப்போ அவங்களும் கண்டிப்பாக ஒரு 9 to 5 ஒர்க் இருக்கும், ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க்கு அவன் ரெகுலராக போக வேண்டியிருக்கும்,
அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது ஆப்வியஸ்லி இருட்டி இருக்கலாம். அந்த இடத்துல இருக்கவங்களால அதை ரசிக்க முடியும், நம்மளால சிம்பிளா சொல்லிட முடியாது. அப்புறம் என்ன, இதெல்லாம் வந்து நமக்கு ஓகே பார்க்கும்போது சூப்பராக இருக்குன்ற மாதிரி இருக்கும். பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக பக்கத்தில் போய் அந்த இடத்துல நம்ம இருந்து பார்த்தா ரெகுலராக அந்த இடத்துல ஸ்டே பண்ணும் போது தான் தெரியும், ஓகே இந்த இடத்துலையும் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொல்கிற மாதிரி போய் பீச்சில் மல்லாக்கப்படுத்து ஆனந்த பார்த்துட்டு கடலை ரசிச்சுட்டு இருந்தா சோத்துக்கு என்ன பண்ணுவேன் தம்பி, சோத்துக்கு என்னப்பா பண்ணுவேன், நான் வந்து பிச்சைக்காரன் தான். இன்னும் சில வீடியோஸ்லாம் பார்ப்பேன், மலை மேலேருந்து ஸ்கேட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப தூரம் வந்து லாங்கில் வருவானுங்க, அப்படி இல்லைனா ஸ்கை டைவிங் பண்ணுறதுக்காக ரொம்ப தூரம் போனோம். ஆனால் அப்படி இல்லைன்னா இந்த பனிமலையோட உச்சிலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கீயிங் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபீல்லாம் எப்படி இருக்கும், லைக் அவன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இருப்பாங்க. ஹவ் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் அதே இந்த ப்ரீமியம் வேர்ல்ட் ஆர் நம்ம தான் வந்து ஒரு தப்பான இடத்துல இருக்கோமா, மயிறு வாழ்க்கை மயிறு மாறுமாறு நம்மங்க போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளை சுற்றியே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். ஒரு சில பேருக்கு சாப்பிட்றதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும், லைக் அதை வந்து அவங்க ரசிப்பாங்க, லைக் சாப்பிட்றத வந்து இந்த டேஸ்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன லிட்டில் ஒரு சின்ன லைக் இது இருந்தாலே என்னால் லைஃப்பில் போதுண்டா, எனக்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணும், ஜஸ்ட் அவங்களுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை சுற்றியே நடந்துகிட்ருக்கும். பார்த்தீங்கன்னா என் கையில் என்ன இருக்குண்டா பாருங்க, ஸ்னேக் பாம்பு. அந்த வந்து சாகாதுக்கு முன்னாடி அந்த பாம்பு என்ன சொல்லுதுன்னா, தலைவா எடுத்து உங்க கையில வச்சாத்தைய உயிர் மேல போய் சொர்க்கத்துல போய் சாந்தம் ஆகும். ஒன்னும் பண்ண முடியாது ப்ரோ. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் அந்த ஒரு விஷயத்த எடுத்து போடுற மாதிரி தான் இவனுங்க வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சேன். இது வந்து என்ன பண்ணதுன்னு தெரியலை, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும். இதுக்குள்ளேயே மூழ்கி போன மாதிரி அப்படியே இதை பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்டில் ஒரு ஸ்லோ ஃபேஸிங்கில் வந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே ஆகுமா, அதெல்லாம் வந்து என்ன ஒரு ஹெவனில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. வீடியோஸாலே கொடுக்க முடியுது, ஜஸ்ட் ஒரு நார்மல் இந்த இவ்வளோ இந்த ஒரு மொபைல் ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறீங்களே இதாலேயே அவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்க முடியுதுனா நம்ம நேரில் போய் பார்த்தா அது என்ன ஒரு ஃபீல் கொடுக்கும், தட்ஸ் மை க்வெஸ்டன். ஆப்வியஸ்லி கண்டிப்பாக அங்கே போக முடியாது, போகிற சுச்சுவேஷன் நமக்கு வரப்போகிறது இல்லை, இங்கே தான் கேர்ஃபுல்லாக நம்ம குப்பை கொட்டி ஆகணும். End it with here itself. இதை பற்றி எனக்கு பேசணுன்னு தோணலை, லைக் ஏதோ ஒரு கண்டென்ட்டாக இதை கண்டென்ட்டாக பண்ணணும்னு நான் யோசிக்கவே இல்லை. லைக் சடனாக சரி 1 மந்த் இருக்க மாட்டேமே, ஏதோ ஒன்று பண்ணணுமே, இந்த கன்சிஸ்டன்சின்ற ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணணுமே சொல்லிட்டு தான் இதையும் ஒரு டாப்பிக்காக எடுத்தேன். லைக் இல்லைனா இதை பற்றி பேசியிருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். தட்ஸ் ஆல், ஹேவ் ஃபன். வரட்டாமே. மேபி உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைக் அந்த ஒரு ஹெவன் ஃபீலை கொடுக்குறதுக்கு வேறு ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்கலாம், லைக் சாப்பிட்றது சொன்னலாம், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த நேச்சரை தாண்டி லைக் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கேம் விளையாடுறப்போ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அந்த ஒரு சின்ன வந்த ஒரு ஹைப் கிடைக்கும்ல, ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மேபி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.